பலாப்பழம் இந்த பலாப்பழம் வந்து நீரிழிவு நோயோட எப்படியெல்லாம் தொடர்பில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த பலாப்பழம் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் பலாப்பழத்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க பிழவநாய்டுகள் ஸ்ட்ரெலால்கள் கரோட்டினாய்டுகள் டானின்கள் புரோந்தோசைடின் இந்த மாதிரியான நிறைய சத்து இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புரதம் கால்சியம் நார்ச்சத்து மெக்னீஷியம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க பலாப்பழத்தில் வந்து அவ்வளோ சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருந்த நிறைஞ்சிருக்கிற ஒரு பழம்னே சொல்லலாம் அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகளை வந்து கொண்டிருக்குங்க நீரிழிவு நோய்க்கான முக்கிய காரணங்கள் ஒன்றாக வந்து வீக்கம் வந்து கருதப்படுது பலாப்பழத்தில் வந்து பிளவனாயுடுகள் போன்ற முக்கிய பினாடி கலவைகள் வந்து இருக்கிறதுனால அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை வந்து கொண்டிருக்கு இருக்குது உடலில் இருக்கிற அலர்ஜி சைட்டோன்கன்களோட வெளியீட்டத்தை வந்து தடுக்க உதவுது இதனால நீரிழிவு போன்ற தொடர்புடைய அந்த நோய்களை வந்து தடுக்கலாம் இந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தோட அந்த அலர்ஜி எதிர்ப்பு நடவடிக்கைகள் வந்து அதனோட சிக்கல்களை வந்து தடுக்க உதவும் நீரிழிவு தொடர்பான தோல் நிலைகளை வந்து தடுக்குது உடலில் வந்து அதிக குளுக்கோஸ் அளவுகள் வந்து கடுமையான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் போது அந்த வறண்ட சருமம் தோல் அரிப்பு தோல் 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 நோய் தொற்றுகள் தோல் வெடிப்புகள் மற்றும் நீரிழிவு பாதம் போன்ற இந்த மாதிரியான தோல் வெளிப்பாடுகள் போன்றவற்றுக்கு வந்து வழிவகுக்குது பலாப்பழம் விட்டமின் சியினோட நல்ல மூலங்க இது பல்வேறு தோல் பாதிப்புகள்லேருந்து பாதுகாக்க உதவும் ஒரு முக்கிய ஆக்சிஜனைட்டையும் கூட கொலாஜன் உற்பத்தியை வந்து ஊக்குவிக்குது தோலை வந்து வலுப்படுத்துது மற்றும் மற்றும் காயங்களை நிரப்ப உதவுது பழுத்த பழாப்பழத்தை உட்கொள்வதை வந்து தவிர்க்கணும் ஏன்னா அதுல இருக்கிற இந்த கூடுதல் சர்க்கரை வந்து தோல் பிரச்சனைகளை வந்து மோசமாகும் கர்ப்பகால சர்க்கரை நோய் உள்ள பெண்களுக்கு நன்மை செய்துங்க கர்ப்பகால நீரிழிவு கருவின் வளர்ச்சியை வந்து பாதிக்கலாம் மற்றும் தாய்மார்களுக்கும் வந்து நரம்பியல் நெப்ரோபதி அல்லது சிறு பிற நீரிழிவு சிக்கல்களை வந்து பிற்கால கட்டடங்களை வந்து உருவாக்கலாம் இந்த பழாப்பழம் பார்த்தீங்கன்னா கர்ப்பகால சர்க்கரை நோய்க்கும் வந்து பயன்படுது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா உடல் பருமனை தடுக்கிற ஆற்றலும் கொண்டிருக்கு இந்த பலாப்பழத்தை பற்றி நிபுணர்கள் கூறுவது என்னன்னு பார்ப்போம் பழுத்த மற்றும் பழுக்காத பலாப்பழங்கள் ரெண்டுமே வந்து முக்கிய விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் பைட்டோ கெமிக்கல்களை வந்து கொண்டிருக்குங்க அவை நீரிழிவு நோயாளிகளுக்கு பல வழிகளில் வந்து உதவுது இருந்தாலும் நீரிழிவு நோயாளிகள் பலாப்பழத்தை அளவோடு உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க என்னென்ன பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தணும்னு பார்க்கலாம் பலாப்பழம் குளுக்கோஸை வந்து குறைக்கும் ஆற்றல் வாய்ந்த விளைவை வந்து கொண்டிருக்குங்க அதிக அளவில் உட்கொண்டிங்க அப்படின்னா அது சர்க்கரையினோட அளவை குறிப்பா சில நீரிழிவு எதிர்ப்பு மருந்துகளோட உட்கொண்டா மற்றும் ரத்த சர்க்கரை குறைவை வந்து ஏற்படுத்தலாம் பலாப்பழம் பழுத்தவுடன் பழத்தில் உள்ள சர்க்கரையோட அளவுகள் மற்றும் மாவுச்சத்து வந்து அதிகரிச்சிரும் இது அதிக அளவு உட்கொண்டோம் அப்படின்னா நீரிழிவு சிக்கல்களுக்கு வந்து வழிவகுக்கும் பலாப்பழம் மிதமான கிளைசெமிக் குறியீட்டை வந்து கொண்டிருக்கு அதிக அளவில் சாப்பிட்டிங்கன்னா அது சர்க்கரை அளவை குறைப்பதற்கு பதிலாக அதிகரிக்கலாம் ஸோ அதனால் வந்து சர்க்கரை நோயாளிகள் பலாப்பழம் சாப்பிடும்போது கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பழுத்த பலாப்பழமாக வந்து சாப்பிடாம கொஞ்சம் மீடியமாக இருக்கிற அந்த உதக்காயின்னு சொல்லுவாங்க சில காயெல்லாம் ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஜில் வந்து ஓரளவுக்கு லிமிட்டாக நீங்கள் எடுத்து